வணக்கம், நான் அசோக் சூர்யா. மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. பாபா படம் திரும்ப ரிலீஸ் ஆயிருக்கு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஆல்மோஸ்ட் எல்லாருமே பார்த்துருப்போம், இந்த கதை என்ன எல்லாமே தெரியும். இப்போ ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ என்ன வித்தியாசமாக வந்திருக்கு, என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, படத்தோட ஃப்ளோ எப்படி இருக்குது, டெக்னிக்கலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத டக்குன்னு பார்த்துடலாம். படம் வந்து நிறையவே எடிட் பண்ணியிருக்காங்க, ஒரு 2 hours 35 minutes அது அப்படின்ற மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்கள், நிறைய சீன்ஸ் எடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, டிப்பு டிப்பு பாட்டில் வந்து அவர் அப்படி கை வச்சுட்டு நிற்பார், அப்படி சுற்றி ஒரு ஆங்கிள் மாதிரி காமிப்பாங்க, அது வந்து அந்த வேறு மாதிரியாக வந்து வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு சில சீக்வன்ஸஸ் எல்லாம் வந்து எடிட் பண்ணியிருக்காங்க, சின்ன சின்ன சீக்வன்சஸ். ஒரு சிலது நோட்டிசபிள், ஒரு சிலது வந்து நீங்கள் வந்து உன்னிப்பாக ஏற்கனவே படம் 2-3 தடவை நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிறதுனால இதை பார்க்கும்போது தெரியுதா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில சீன்ஸ். அதனால் படம் எதுவும் பாதிக்கப்படுறது கிடையாது. அண்ட் முக்கியமாக வந்து 7 மந்திரம், அது 7 இருக்கா இல்லை எவ்வளோவா இருக்குது அப்படிங்கிறதுல கொஞ்சம் மாற்றிருக்காங்க, அதை சொன்னால் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதே மாதிரி கிளைமேக்ஸில் வேறு விதமான ஒரு சீக்வன்ஸு, அதுக்கப்புறம் அவர் பாபாஜியோட கம்யூனிகேட் பண்ணும்போது ஒரு நல்ல மெசேஜ் வர மாதிரியான ஒரு டைலாக் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ரீமாஸ்டர்ட் அப்படின்னு சொல்கிறது மாதிரியே புதுசான ஒரு பாபாவாக இதை வந்து குட்டியாக ஸ்ட்ரிங்க்டாக நல்ல கிறிஸ்பாக ஒரு பாபா படம் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த புதுசில் வந்து எங்கெங்கே வந்து நம்ம டிக் வாங்கும், எங்கெங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துடலாம். டிக் வாங்கக்கூடிய இடம் வந்து அழகாக வந்து ஒரு எடிட் பண்ணி கம்மி பண்ணி அந்த ஃப்ளோ தெரியாமல், ஒரு ஜம்ப்ஸ் நிறைய தெரியாமல், இல்லை டிவியேட் ஆகிற மாதிரி, இல்லை அப்ரப்டாக இருக்கிற மாதிரியெல்லாம் இல்லாமல் அழகாக வந்து அந்த ஃப்ளோ வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எடிட்டில் கண்டிப்பாக வந்து டிக் வாங்கும். அண்ட் முக்கியமாக வந்து டிஐ அண்ட் அந்த கன்வர்ஷன் இருக்கு இல்லையா, டிஜிட்டைஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. விஷுவல்ஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அந்த இடம் டிக் வாங்கும். அண்ட் டைலாக்ஸ், அது என்ன டைலாக்ஸ் அப்படின்னு நான் சொல்லிவிட்டால் உங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும். அது ஒரு டைலாக் இருக்குது, பாபாஜியும் ரஜினி அவர்களும் வந்து கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி டைலாக், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு டைலாக் அது. ஸோ அதுவும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அங்கேயும் கண்டிப்பாக டிக் வாங்கும். அண்ட் கவுண்டமணி அவர்கள், அவர் வந்து இருக்கார், அவர் இருக்காருங்கும் போதே வந்து ஒரு பாசிட்டிவாக அந்த டைலாக்ஸு, அந்த கவுண்டர் ரஜினி அவர்களோட சேர்ந்த, ரஜினி அவர்களோட அந்த பஞ்ச் டைலாகு, இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் முன்னாடி நம்ம பார்த்தது. அதுக்கப்புறம் எந்த சோஷியல் மீடியாலேயோ இல்லை ஓடிடியிலையோ டிவிலையோ பெருசாக நிறைய தடவை எதுவும் வந்ததே கிடையாது. ஸோ அதை நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது அந்த ஃப்ரெஷ் ஃபீல் இன்னும் அப்படியே ரீட்டைன் ஆகிருக்கு. ஸோ அந்த காமெடி, அந்த டயலாக்ஸ், புதுசாக வந்த டயலாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக டிக் வாங்குற மாதிரி இருக்குது. இந்த இடங்கள்லாம் வந்து கண்டிப்பாக டிக் வாங்கும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே அவங்க அந்த மந்திரங்கள் வந்து கம்மி பண்ணியிருக்காங்களா என்னங்கிறதுக்கேற்ற மாதிரியே கிளைமேக்ஸில் வரக்கூடிய ஒரு பாட்டில் கூட கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக டிக் வாங்கும். டிக் வாங்காத இடம் பெருசாக வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மேபி அந்த ஒரு சில எடிட் பண்ண சீன்ஸில் வந்து இந்த ட்ரிங்க் பண்ணுற சீன் மாதிரி ஒரு 2-3 ஃப்ரேம்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. மேபி அது வந்து ஏன் அதை ரிமூவ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் கேள்வி இருக்கலாம். பட் அது கூட டிக் வாங்காத இடமா இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. அது கூட ஒரு நல்ல விஷயம் தான், இதை வந்து நம்ம பாசிட்டிவாக இன்ஃப்ளூன்ஸ் பண்ணோங்கிற அந்த தாட் ப்ராசஸ் தான் படம் ஃபுல்லாகவே. ஒரு ஜாலியான படமாக இருக்கும். நீங்கள் வந்து ரஜினி அவர்களை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம பழைய இது ஸ்டைலில் பார்க்குற ரஜினி அவர்களாக இருக்கட்டும், கவுண்டமணி அவர்களுடைய காம்போவாக இருக்கட்டும், அண்ட் சாங்ஸ் ப்ளஸ் இது வந்து ஒரு ஃபுல் பேக்கேஜாக வந்து இப்போ வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை வந்து அங்கங்கே நிறைய வந்துட்டுருக்கு. அப்போ பாபாஜி அவர்களை தெரிஞ்சவர் இப்போ இன்னும் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ நிறைய பேரால் இதை ரிலேட் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு படம் வந்து ஒரு 20 வருஷம் கழித்து வந்து திரும்ப அதே கிரேஸை கொண்டு வந்திருக்குன்னா அது வந்து கண்டிப்பாக ரஜினி அவர்களுடைய அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். ஸோ இந்த நிறைய விஷயங்கள் நீங்கள் திரும்ப வந்து ரொம்ப நாளாக பார்க்காத ஒரு படம், பட் அந்த மைண்டில் அவ்வளோவா இல்லை அப்படிங்கிற ஒரு படம், நீங்கள் திரும்ப இதை ஜாலியாக நீங்கள் வந்து தியேட்டரில் பார்க்கலாம். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.